மிக முக்கியமான தகவல் ஒன்று முடிந்தவரை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் கலந்த ஒரு தொகை தேங்காய் எண்ணெய் நாட்டு மக்களின் பாவனையின் சுழற்சி முறையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது ஒருவேளை நீங்கள் வீட்டில் பயன்படுத்திக் கொள்ளும் தேங்காய் எண்ணெய் கூட குறித்த புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அவ்வாறு குறித்த தேங்காய் எண்ணெய் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கழிவு பதார்த்தங்களை கொண்டது என்பதை அவ்வாறு அறிவது வீட்டில் செய்யும் சிறிய பரிசோதனை மூலம் கண்டறியலாம் பார்ப்போம் வாருங்கள் பரிசோதனை உண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் தேங்காய் எண்ணெயை பெட்டியில் வைத்து ரெண்டு மணி நேரத்தின் பின்னர் அதனை மீளவும் அவதானிக்கவும் ஒருவேளை குறித்த தேங்காய் எண்ணெயிலிருந்து குமிழிகள் வெளியேறினால் நச்சுத்தன்மை அதிகமாக உள்ளது என்பது அர்த்தமாகும் பரிசோதனை ரெண்டு குறித்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி ஏதேனும் காய்கறிகளை சமைக்கும் போது அதனுள் சிறிய அளவு வெள்ளைப்பூடு சேர்க்கவும் குறித்த வெள்ளைப்பூடு சிவப்பு நிறமாக மாறினால் அது குறிப்பிடத்தக்க அளவு நச்சுத்தன்மை இருக்கலாம் எந்த நிறத்துக்கும் மாறாமல் வெள்ளை நிறத்தில் இருந்தால் எவ்விதமான நச்சுத்தன்மையும் கிடையாது என வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் உங்கள் வீட்டிலிருக்கும் இருக்கும் தேங்காய் எண்ணெயை குறித்த இரண்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பெறும் தகவல்களை கேட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பொறுப்பு நம் எல்லோருக்கும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் அடுத்து வருகின்ற தகவல் ஒன்றோடு உங்களை சந்திப்போம் நன்றி